அஜித்துடைய அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அறிக்கையை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறோம். அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கருத்து? இப்போ பிரமாதமான அறிக்கை, ரொம்ப நல்ல அறிக்கை, பாராட்டக்கூடிய அறிக்கை, தனது நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் ஏன் அந்த அறிக்கை நேற்று விட்டார்ன்றதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டது. ஏதோ பாஜக அவரை அழைத்தது போலவும் அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார்ன்றதை போலலாம் சில விளக்கங்கள் இருந்தது. அப்படி இல்லை, திருப்பூரில் 2000 மேற்பட்ட தன்னை அஜித் ரசிகர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க. அவங்க அஜித் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் நாங்கள் பாஜகவில் இணைகிறோம் என்று இணைந்தார்கள். அதுதான் அந்த நிகழ்வே தவிர அஜித்துக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. தனது நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. ஆனால் தனது ரசிகர்கள் ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது தான். அது அவர் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியுமா முடியாதான்றது நான் அவரோட கருத்துக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் படிக்கும் மாணவர்களை தவிர படித்த இளைஞர்கள் எல்லோரும் சமூக அக்கறையோடு அரசியலில் ஈடுபடுவது தவறல்ல. அப்படித்தான் அந்த இளைஞர்கள் எங்கள் கட்சியோடு இணைந்தார்கள். வந்து இணைவதற்கு ஏற்பாடு செய்ததும் அந்த ரசிகர் மன்றத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கிற தம்பி தான். பாஜக எது செய்தாலும் விமர்சனம் தான். இது நான் பதில் தான் நினைக்கிறேன், பதில் அடி அப்படின்லாம் நினைக்கிறேன். அதே மாதிரி பதில் அடி கொடுக்கிறவளுக்கு நாங்களும் ஒன்றும் தப்பும் செய்யல. அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் இன்னைக்கு கூட அந்த அறிக்கையை பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை வரவேற்கிற தனது நிலைப்பாட்டை மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் அப்படியா இப்படியா வருவேனா வரமாட்டேனா இல்லாமல் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை, அப்படிலாம் இல்லை. உடனே நீங்கள் உடனே உள்ளே போகாதுங்க. பல பேர் அதில் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அவரவர்களுக்கு ஒரு தெளிவு. ரஜினி தான் சொல்லிட்டாரே, தானே அரசியலுக்கு வரப்போறேன் அப்புறம் அதில் என்ன ரஜினியை பற்றி கேள்வி இருக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெளிவுபடுத்தி இருக்கிறார். மகிழ்ச்சி அவ்வளவுதான். இதில் எதுக்கும் தமிழிசைக்கு பதிலடிலாம் இல்லை. தமிழிசை பல கருத்துக்களை சொல்வேன், கருத்துக்கள் சொல்லலாம். அஜித்தை வந்து நான் இன்றைக்கி கூட மதிக்கிறேன். ஏனென்றால் நான் அங்கே நேற்று ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கு அவர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நடிகரின் ரசிகர்கள் நீங்கள் தான் நான் சொன்னேனே தவிர, இன்னொன்று இன்னொரு தொலைக்காட்சியில் அஜித்தை அழைத்தார்கள், அதற்கு அழைக்கலாம் இல்லை. எனது நிலையில் நான் தெளிவாக இருக்கிறேன். அவங்க நடித்து கொண்டிருந்தால் நடித்து கொண்டிருக்கிறேன். அதுதான் எனது கருத்து.